எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் பாத்தீங்கன்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஊடகவியலரான சுபீர். சினிமாவில் டெய்லி அப்டேட் வருதோ இல்லையோ, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நிறைய ரூமர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்கும். அந்த ரூமர் எல்லாமே சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து ஆமாம் இது நடந்துச்சு சொல்கிறவருக்கு அது ரூமர் தான், அப்படிப்பட்ட ஒரு ரூமர் தான் கடைசியில் வந்து அது வந்து உண்மையாக நடந்த மாதிரி தான் இப்போ வந்து சில வட்டாரங்கள்லாம் பேசியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி டி இமான் அவர்கள் வந்து எஸ்கே மேலே வந்து ஒரு அலிகேஷன் வச்சார். அந்த ஒரு அலிகேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு தீ மாதிரி பற்றி இப்போ இந்த சோஷியல் மீடியா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாக்கிட்டே எரியுது எல்லாமே தெரியும். ஸோ அந்த அலிகேஷனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட இப்போ இருக்க மனநிலை என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ பார்த்தாதுக்கு ஒரு படம் எல்லாமே பண்ணிட்டுருக்காரு. இப்போ எஸ்கே 21 சொல்லிட்டு ஒரு படம் காஷ்மீரில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய படம் பண்ணிட்டுருக்காரு. இருந்தாலும் அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயனுடைய அந்த இமான் சிவகார்த்திகேயன் பிரச்சனைக்கு பிறகு சிவகார்த்திகேயனுடைய மனநிலை வந்து அப்படின்னா ஒரு முடங்கி போன மனநிலையில் தான் இருக்காரு. வீட்லேயும் பிரச்சனை. வீட்டில் வந்து சிவகார்த்திகேயன் மேரேஜ் பண்ணியிருக்கு சொந்த தாய் மாமாவுடைய பொண்ணு. அதாவது அவங்க அப்பா இறந்து போன பிறகு அந்த ஃபேமிலி அவங்க மாமாவுடைய கண்ட்ரோலில் தான் சிவகார்த்திகேயன் படிக்கிறாரு வளர்கிறாரு. அதனால் சொந்த தாய் மாமா பொண்ணையே கட்டிக்கிட்டாரு. இந்த இஷ்யூ வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இது மட்டும் கிடையாமல் சிவகார்த்திகேயனுக்கு சமீபத்தில் கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கு. அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி 2-3 படங்கள் தொடர்ந்து பண்ணி ஃபெயிலியர் ஆகி அந்த கடனும் மொத்தமாக வந்து சிவகார்த்திகேயன் நிற்கிது. இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் வருது. இது இல்லாமல் தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு தப்பான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. நீ அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள் எப்படி போக போகுதுங்கிறதும் தெரியல. அதுவும் ஒரு சிக்கல். எல்லாம் சேர்ந்து சிவகார்த்திகேயனுடைய நெருங்கிய நண்பர்கள் சர்க்கிளில் விசாரித்து பார்க்குறப்ப ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டேங்க. அப்படியா சிவகார்த்திகேயன் வந்து ஃபோன் கூட அட்டன் பண்ணுறதில்ல. ஒரு ரொம்ப உடைந்து போன மனநிலையில் முடங்கி போய் கிடக்கிறாரு சிவகார்த்திகேயன். கடன் பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. சரியாக யார்ட்டையும் பேசுகிறதில்ல. ஒரு ஹை டிப்ரெஷனுடைய மனநிலையில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிறாராம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படத்தினுடைய ஷூட்டிங் கூட இப்போதைக்கு போகல. அயலான் படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அயலான் படம் ரிலீஸ் ஆகிறதுலையே நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா அயலானில் வந்து கிட்டத்தட்ட மொத்த கடனும் அயலான் ரயில் தான் நிற்கிது. சிவகார்த்திகேயனுடைய ப்ரீவியஸ் கடன் வாங்கின கடன்லாம் அயலானில் தான் நிற்கிது. அதனால் அயலானுக்கு வந்து அந்த கடன்லாம் செட்டில் பண்ணாதான் அயலான் படம் ரிலீஸ் ஆகுமே தவிர அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி சிவகார்த்திகேயன் வரணும் அப்படிங்கிறதான் சிவகார்த்திகேயனுடைய இப்போதைய மனநிலை. சிவகார்த்திகேயன் மேலே இவ்வளோ வன்மையா? ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று பண்ணால் டப்புனு ஒரு ட்ரால் மெட்டீரியலாக எப்பவுமே ஆகிடுவார். உதாரணம் சொன்னால் ரெமோ ஆடியன்ஸில் அழுதார், அவர் எமோஷனலாகி அழுதார். பட் இருந்தாலும் ஒரு ட்ரால் மெட்டீரியலாக பார்க்கப்பட்டுச்சு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு தோல்வி படம் சீமராஜா சொல்லிட்டு ஒரு தோல்வி படம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்டர்நெட்டில் ஃபுல்லாகவே ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இப்போ கடைசியாக பிரின்ஸ் படம் கூட ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் ட்ரால் இமேஜுக்கு உள்ளானார். இப்போ மாவீரில் மறுபடியும் கம்பேக் கொடுத்துறாரு. இந்த ஒரு மேட்ரு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சோஷியல் மீடியா இவரை தான் நல்லா சுற்றி இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அளவுக்கு இவர் மேலே வன்மம் திணிக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது சிவகார்த்திகேயன் பேசிக் மீடியா பர்சன், மீடியாவிலேருந்து தான் போயிருக்கிறார் பெரிய ரேஞ்சுக்கு. பொதுவாகவே ஒரு ஆள் திடீர்னு ஒரு பூமாய் வர்றப்ப எல்லாருக்குமே ஒரு கூட இருக்கிற ஆட்கள் ஏன் என் கூட 1 லட்சத்தி இருந்தாண்டா, என் கூட மிமிக்ரி பண்ண வருவான், என் கூட ஸ்டேஜில் பண்ணான், இன்றைக்கி பெரிய ஆளா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஒரு தாட் இருக்குது. அது எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் எந்த சினிமா பேக்ரவுண்டு இல்லாமல் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு டிவி ஷோவில் கலந்துக்கிட்டு அதில் பார்ட்டிசிபேட்டாக இருந்து அதுக்கப்புறம் அந்த சேனல்லையே வந்து ஆங்கராக இருந்து அதுக்கு பிறகு தனுஷோடைய இன்ட்ரோடக்ஷன் கிடச்சி தனுஷோட படத்தில் ஃப்ரெண்டாக நடித்து அதுக்கு பிறகு அந்த தனுஷோடைய கம்பெனிலேயே ஹீரோவாக நடித்து ஒரு பெரிய வளர்ச்சி. ஒரு 10 வருஷத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு உயரத்துக்கு போன சிவகார்த்திகேயனை எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. பேட் அலிகேஷன் இதுவரைக்கும் இல்லை. ஒரு நல்ல இமேஜை கொஞ்சமாக வளர்த்துருந்தாப்ப சிவகார்த்திகேயன். ஆனால் இந்த மேட்டர் கையில் கிடச்சவனே எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு மனநிலை இருக்கும்ல, நம்ம கூட இருந்தவங்க பிள்ளையாயிட்டோன்னா நல்லா நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா கூட இருக்க ஒரு திடீர் வளர்ச்சி வரப்போ ஒரு சின்ன ஒரு ஜலஸ் மனசுக்குள்ளேயே இருந்துருக்கும், சிக்கன அவனை போட்டு காலி பண்ணிடணும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இப்போ வந்தோன்னே எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து பாய ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், சிவகார்த்திகேயன் வந்து மீடியாவை கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வச்சுருந்தாப்பில். அவருக்கு தெரிஞ்ச மீடியாக்கள் மட்டும்தான், விஜய் டிவினா விஜய் டிவி கொடுப்பாப்பில், சன் பிக்சர்ஸ் படம்னா சன் பிக்சர்ஸ், மற்ற சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் மற்ற சேனல்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாப்பில். அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கோ எதுக்கோ வர்றாருனா கூட ஒரு 4 பவுன்சர்ஸ் அந்த ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணிட்டாப்பில். இது எல்லாமே கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு. அது இந்த மேட்டர் சிக்கிச்சு வச்சு மொத்தமாக செஞ்சிட்டாங்க அப்படின்றது. அதுக்காக வந்து சிவகார்த்திகேயன் வந்து சேர்ந்த விஷயம் நல்ல விஷயம் சொல்ல, சிவகார்த்திகேயன் ஒரு தவறான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு, தப்பான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. பட் என்னென்னா இன்றைக்கி நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா யாருமே வந்து இந்த யோகியம் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமைகிற வரைக்கும் இந்த சிவகார்த்திகேயனுடைய இந்த இஷ்யூவில் இமானுடைய ஒய்ஃபுக்கும் பங்கு இருக்குது. ஏன் அவங்க மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க சிவகார்த்திகேயன் போய் பேசுகிறீங்க, கேட்கணுமா இல்லையா?
சிவகார்த்திகேயனுடைய பட் ஆனால் அவங்க ஒரு அன்னைக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே அன்னைக்கு ஒரு ஆர்டிக்கலும் அவங்க ஒரு தனியார் நிறுவனம் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி எந்த தப்பு இல்லை, சிவகார்த்திகேயன் முடிஞ்சோலே நாங்கள் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறது தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணார், பட் ஆனால் அவர் மேலே தவறுதலாக ஒரு புகார் வந்து புகுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே நம்ம இன்டர்வியூலேயே அதை பற்றி பேசியிருந்தோம், பிரச்சனையே அவர் மேலே தான், அவங்களே பஞ்சாயத்துக்கு வந்தால் எப்படி நடக்கும் இது? பிரச்சனையே அவங்க ஒய்ஃபும் அவர் சிவகார்த்திகேயன் கனெக்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களும் நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா சந்தேகம் வலுவாக வரதா என்ன? வலுவா இது? அப்போ இது எந்த மாதிரி ஒரு மனநிலை தான் நீங்கள் பார்க்கப்படுறீங்க? ஐயோ, சிவகார்த்தி எஸ்கே கிட்டேருந்து ஒரு எந்த ஒரு பதிலும் இன்னும் வரல, அதுதான் பிரச்சனை. இப்போ ஏன் பேசலை? அலிகேஷனை ஏற்றுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? பயப்படுறாருன்னு அர்த்தம். ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு நீ ஸ்கேலு இப்போ சொல்லு, ப்ரெஸ் மீட்டே கொடுக்க வேணாம், ஒரு வீடியோ போடுங்க, இவங்க சொல்கிறது பூரா பொய், நான் வந்து இதில் எதுலேயுமே நான் சம்மந்தப்படலை, என்னுடைய பேரை டேமேஜ் பண்ணுறாங்க, இல்லை எல்லாருமேலாம் கேஸ் போடுன்னு சொல்லுங்கள். ஏன் பேச மாட்டேங்கன்னா, அலிகேஷன் அளிக்கப்பட்ட இமான் வந்து ரொம்ப தைரியமாக இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி காலையில் இமான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்போ தான் முற்றுப்புள்ளி வரும்னு இமான்ட்ட கேட்குறாங்க, கடவுள் தான் முற்றுப்புள்ளி வைப்பார் இந்த பிரச்சனைக்குன்றார். அப்போ இமான் பேசுறாருல்ல, அதுதான் நான் கேட்குறேன், இமான் தொடர்ந்து அந்த விஷயத்த பேசிட்டு தான் இருக்காரு, தொடர்ந்து பேசல, ஒரே ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு, இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டாவது இன்டர்வியூ பேசியிருக்காரு. ஓகே, பட் இருந்தாலும் அவர் பேசுறாரு, ஆனா அந்த அலிகேஷன் யார் மேல வைக்கிறாங்களோ சம்பந்தப்பட்ட நபர் வந்து இன்னும் அப்படியே மௌனமா இருக்காரு. அப்ப அவர் ஏத்துக்கிறாரு நினைக்கிறேன். மௌனம் சம்மதம் ஏத்துக்கலாமா? அதை இப்படி நீங்க தான் சொல்லணும், மௌனம் சம்மதம் தான், அப்படி விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? சரி, ப்ரெஸ் மீட் வச்சு 1000 பேர் கேள்வி கேட்பான், ஒரு வீடியோ போடுங்க, இன்னைக்கு தான் மொபைல் கையில் இருக்கு, எல்லாருக்கும் வீடியோ, அவனோட ரசிகர்களுக்கு பேசுங்க சிவகார்த்திகேயன், உங்க ரசிகர்கள்ட்ட நீங்க பேசுங்க, அவங்க கோச்சி ரசிகர்கள் சொன்ன பிறகு ஒரு விஷயம் வருது, சிவகார்த்திகேயன் வந்து எல்லாருமே அண்ணா அண்ணா சொல்லி தான் அவங்க ரசிகர் எல்லாமே கூட மேக்ஸிமம் இல்லை, அவருக்கு இருக்கிறது எல்லாமே 2K கிட்ஸ் தான், ஏன்னா இந்த வருத்தப்படாத வாலி பசங்க அந்த ரிலீஸ் ஆன டைம்லேருந்து அவருக்கு ரசிகர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சில ஆக்டர்ஸ்க்கு மட்டும் தான் அமையும், உதாரணம் சொன்னால் ரஜினி சொல்லலாம், அப்புறம் விஜய், அந்த வரிசையில் வந்து இப்போ சிவகார்த்திகேயன் வந்திருந்தார், இந்த ஒரு விஷயம் அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்ற ஒரு க்ரோத்தை எந்த அளவு அஃபெக்ட் பண்ணணும்? சுத்தமாக முடிச்சு காலி பண்ணிடுச்சு, சிவகார்த்திகேயனுக்கு இருந்த அந்த இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா மொத்தமாக முடிஞ்சிருச்சு. சிவகார்த்திகேயனுடைய படம் அடுத்து அடுத்து வரக்கூடிய படங்கள் போவதற்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த மாதிரியான ஒரு கொரூர எண்ணம் வந்துருச்சு சிவகார்த்திகேயன் மேலே, ஏன்னா எந்த விதமான அலிகேஷனுமே இல்லை சிவகார்த்திகேயன், அப்படியே ஒரு ஒரு ரியல் ஹீரோவாகவே தன்னை பில்ட் பண்ணி வச்சுருந்தாப்புல. ஆனால் இந்த ஒரு ஒரு மேட்ரு டோட்டலாக சிவகார்த்திகேயனுடைய லைஃப்பை காலி பண்ணிருச்சு. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேசுங்க சிவகார்த்திகேயன், நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் இதே பேசணும், ஏன்னா உங்கள் மேலே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு, உங்கள் மேலே தான் வந்துட்டு இருக்கு, அப்படி நீங்கள் பேசணுமா இல்லையா? ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இப்போ இந்த இந்த பிரச்சனைகள்லாம் போன பிறகு சிவகார்த்திகேயன் ரசிகர்களாக இருந்தவங்களே சிவகார்த்திகேயன் மேலே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில், சமூக வலைதளங்கள் சிவகார்த்திகேயனை பற்றி கமெண்ட் போடுறாங்க, உன்னோட ரசிகராக இருந்ததுக்கு நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க, பொதுமக்கள் மத்தியில் வெளியில் பேசுகிறாங்க சிவகார்த்திகேயன் காதி இமான் மேட்ரு கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வைரல் கண்டென்ட்டாக மாற்றி விட்டாங்க இந்த மேட்ரை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிவகார்த்திகேயன் மேலே உள்ள ரிவெஞ்ச், அது கூட இருக்க மீடியாவில் பண்ணுற கூட இருந்த ஆட்கள் சேர்ந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, சிவகார்த்திகேயன் இந்த மேட்ரு மட்டும் கிடையாது, பர்சனலாகவும் சில அட்டாக் பிரச்சனையில் மாட்டிருக்காரு, ஃபேமிலி இஷ்யூ, கடன் பிரச்சனை, கூட இருந்த நண்பர்கள் சேர்த்து வச்சுக்காக படம் பண்ணது. இப்போ சிவகார்த்திகேயன் சொன்னோம், எது ஏன் இவ்வளோ கடன் வந்துச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? ஆமாம், இந்த கொஸ்டின் வரல, ஒரு ஒரு சொந்த ப்ரொடக்ஷன் பண்ணதுனால, சொந்த ப்ரொடக்ஷன் வெளியில் தெரிஞ்சு எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி வச்சிருக்காப்புல, அதுதான் சிவகார்த்திகேயன் பண்ண படம்னு நினைப்போம், ஆனால் அது கிடையாது. சினிமாவில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு ஹீரோ வளர்ந்து வந்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்ச ஃப்ரெண்டையோ தெரிஞ்ச ஒரு ரொம்ப வெல்விஷரையோ நம்பிக்கையான ஆட்களையோ ஒரு ப்ரொடியூசர் ஆகிக்கிட்டு அவங்க பேரில் ஒரு பேனர் வச்சுருவாங்க, கம்பெனி வச்சுருவாங்க. இப்போ சத்யராஜ் இருக்காருனா, சத்யராஜ் வந்து ராஜ் ஃபிலிம்ஸ் ஜென்ரேஷனில் ஒரு கம்பெனி வச்சுருந்தார், சத்யராஜுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் என்னென்னா படம் பணம் பொருளாதாரம் இருப்பார், ஒரு பினாமி கம்பெனி மாதிரி, பினாமி கம்பெனி சிஸ்டர் கன்சன்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பினாமி கம்பெனி. ராமநாதன் ஒருத்தர் இருப்பார், ராஜ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ராமநாதன், உங்கள் சத்யராஜ் நடிக்கும் அப்படின்னு போடுவாங்க. இது என்னன்னா அவருடைய கம்பெனி, அந்த ராமநாதன்ங்கிறவர் சத்யராஜுடைய மேனேஜர். அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த படம் ஒன்று ரெண்டு படம் பண்ணார், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பண்ண ரெமோ, அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து சிவகார்த்திகேயனோட ஓன் ப்ரொடக்ஷன், அவருடைய மேனேஜராக இருந்தவரை ப்ரொடியூசராக போட்டு படம் பண்ணார். அதை வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜில் ஓன் ப்ரொடக்ஷனுங்கிறது சினிமாவில் பண்ணக்கூடிய நடிகர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, காலங்காலமாக எடுத்துக்கிட்டோம்னா சொந்த படம் எடுத்து நஷ்டமாகி சினிமா விட்டே போன நடிகர்கள் நிறையா இருக்காங்க. நடிகர்கள் என்றைக்குமே சொந்த படம் எடுக்கிறது அவங்க பெரிய ரிஸ்க்கு, ஏன்னா அவங்க ஒன்று அவங்க எப்பவுமே ஒரு சேஃப் ஜோனில் இருப்பாங்க, கேரவனில் வருவாங்க, ஏசியில் உட்காருவாங்க, ஏசியில் போவாங்க, வெயிலில் இருந்தால் கூட பிடிப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு சேஃபான ஒரு லக்ஸுரி ஒரு ஜோனில் இருப்பாங்க. அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசணும், ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பேசணும்,
இது வந்து மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ரொடியூசர், அந்த வேலையை போய் தொட்டிட்டாப்புல சிவகார்த்திகேயன். அதனால தான் இவ்வளோ கடன் வந்து நிற்கிது அங்கே. இந்த பக்கம் ஒரு கடன் நிற்கிது, இந்த பக்கம் ஃபேமிலி இஷ்யூ, இந்த பக்கம் இமே டோட்டல் இமேஜ் வந்து டேமேஜ் ஆகி போய் நிற்கிது. இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் முடக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறதான் வரக்கூடிய தகவல் இருக்குது. சிவகார்த்திகேயனோட க்ரோத்தை பற்றி சொல்லணும்னா, அவரோட க்ரோத் வந்து ரொம்ப சூப்பரான க்ரோத் தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நல்ல படங்கள் கொடுத்துருந்தாலும் ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லாத அளவுக்கு அந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டாக தான் இருக்கும். பட் அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு அண்டர் க்ரௌண்ட் மூவி வந்து டாக்டர் சொல்லலாம். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அந்த ஒரு படம் வந்து நல்லாவே கலெக்ட் பண்ணிச்சு கூட சொல்லலாம். டாக்டருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன டான் அந்த ஒரு மூவியுமே அண்டர் க்ரோ கலெக்ட் பண்ணிச்சு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த பிரின்ஸ் சரியாக போகல, பட் அதுக்கப்புறம் வந்த மாவீரன் வந்து ரொம்பவே சூப்பராகவே போய் நல்லாவும் கலெக்ட் பண்ணியிருக்கு. மக்கள் மத்தியில் அந்த படம் வந்து ரொம்பவே பெருசாகவும் ரொம்ப பேசப்பட்டுச்சு. பட் இந்த ஒரு அலிகேஷன்ஸ்னால் அப்புறம் இவரோட ஃபிலிமோகிராஃபி எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்து வந்து கமல் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ஒன்று பண்ணிட்டுருக்காரு, காஷ்மீரில் அந்த படம்னா போயிட்டு ஷூட்டிங் தெரியும். அடுத்து ஐலாண்ட் வர ரிலீஸ் ஆக போகுது. ஐலாண்ட் வந்து கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிக்கிற காலகட்டத்துலேருந்து அந்த படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சம் கிராஃபிக்ஸ் தானே அந்த படம் இன்னும் வெளியே வரல, பட் ஆனால் இப்போ பொங்கல் வரப்போது சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவரோட ஃபிலிமோகிராஃபியை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா இந்த விஷயம் வந்து எப்படின்னா, ஒரு ப்ரொடியூசருக்குள்ள பிரச்சனையோ ஒரு டைரக்டருக்குள்ள பிரச்சனையோ இல்லை ஒரு ஃபேமிலி பிரச்சனையோ கிடையாது. இது நேரடியாக சிவகார்த்திகேயனுடைய ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் இறங்கிட்டான் இந்த விஷயங்களில். இது தவறு, தப்பு, சிவகார்த்திகேயன் பண்ண தப்புன்னு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படிங்கும் போது அந்த படங்கள்லாம் அவாய்ட் பண்ண தானே செய்வான். இப்போ ஒரு டைரக்டருக்குள்ளும் ப்ரொடியூசருக்கும் சண்டை வருது, அந்த படம் ட்ராப் ஆகுது, இல்லாட்டி அந்த படம் திருப்பி வேறு ஒரு டைரக்டர் கேட்ச் பண்ணுறாரு, ஒரு ப்ரொடியூசர் படத்தை ட்ராப் பண்ணுறாங்க, இன்னொரு ப்ரொடியூசர் அந்த படத்தை இது பண்ணுறாரு. இது வந்து ஒரு சினிமாக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி இல்லை ஒரு நடிகராக இருக்கார் சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர், இன்னொரு நடிகைக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு நடிகருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, இல்லாட்டி லிவிங் டுகெதர் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஒன்று பெரிய இம்பாக்டாக இருக்காது. ஆனால் அதை தாண்டி இது வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு பிரச்சனையாக வந்துருச்சு. இப்போ சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க, சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் பேசுகிறாங்க, சிவகார்த்திகேயனுடைய ஃபாலோவர்ஸ் பேசுகிறாங்க. அப்படிங்கும் போது வரக்கூடிய படங்களில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயனுடைய சினிமா கேரியர் இனி அடுத்து ரீபூட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இதுலேருந்து வெளியே வரத்துக்கு அவர் என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த அலிகேஷன் ஓகே, இந்த அலிகேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இந்த பிரச்சனையை முடிக்கணும், இன்னையோட இந்த பிரச்சனையை முடிக்கணும், அவர் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? பேசணும், சிவகார்த்திகேயன் பேசணும். இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. ஏன் ஏன் இவர் நடக்காதுன்னா, அடுத்த நாள் காலையில் இமான் இன்ட்ரிவியூ கொடுப்பார், பதில் இன்ட்ரிவ் அவர் ஒன்று கொடுப்பார். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சிவகார்த்திகேயன் பேசிட்டாருன்னா அடுத்த நாள் காலையில் இமான் இன்ட்ரிவியூ வரும். பட் இது அப்படியே போய்கிட்டு தானே இருக்கும். இது அது என்ன நினைக்கிறாரு சிவகார்த்திகேயன் அப்படின்னா, ஆற போட்டுட்டோம்னா இந்த மேட்டர் ஆஃப் ஆயிரும். சிவகார்த்திகேயனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, இந்த ஒரு 6 மாதம் இந்த பிரச்சனையை விட்டுருவோம், இவங்களாக பேசி கத்தி ஓஞ்சிடுவானுங்க, அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு புது மேட்டர் வரும் சினிமாக்குள்ளே, அப்போ வந்து நம்ம கீழே திருப்பி என்ட்ரி ஆயிடலாம். இது எல்லாரும் நினைக்கக்கூடிய மனநிலை தான். எல்லா பிரச்சனையுமே கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அதனால் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறார் சிவகார்த்திகேயன், அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங் என்னென்னா, இமான் திருப்பி பேச ஆரம்பிப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான மனநிலை. ஏன்னா இந்த அளவுக்கு இமானுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வெளியில் வந்து இமானுக்கு வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்க இமான் வந்து பேசுவோமான்னு நினைக்கிறார். ஏன்னா அந்த இமான்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் பேசுங்கன்னு கேட்குறாங்க. மக்கள் அதுக்கு பேக்ரவுண்டாக இருக்கிறாங்க, பின்னாடி நிற்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர் பின்னாடி நிற்கிறதுனால மக்கள் வந்து இப்போ இமான் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் இமான் தொடர்ந்து பேசுவார்னு தான் எனக்கு தெரியுது. ஆனால் சிவகார்த்திகேயன் பேசவே மாட்டார். இன்னொரு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டாங்க, நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்கள் கூட ஒரு இன்டர்வியூ எடுத்து முடிச்ச பிறகு இந்த விஷயம் போடலாமா, இந்த விஷயம் போடக்கூடாதா, நீங்கள் இன்டர்வியூ எடுத்த ஆளுகிட்ட எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்க, இது போட்டால் இது இந்தளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், இது இந்தளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஒன்ஸ் இமான் அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் கேட்காமல் இருந்திருக்க மாட்டாங்க, இது போடலாமா வேணாமான்ட்டு. பட் அது மீறி ஏரில் வந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏர்லேயே போட்டாங்கன்னு வச்சுங்க, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, என்ன கேட்டார் அவர், இந்த மாதிரி நீங்களும் சிவகார்த்திகேயன் ஏன் சேர்ந்து படம் பண்ணலான்னு கேட்குறாரு, இனிமேல் வாழ்க்கையில் அங்கே சேரவே மாட்டோம்ன்ட்டார். இதுதான் அந்த கொஸ்டினுக்கு அவர் இமான் சிவகார்த்திகேயன் செய்து இமான் சொன்ன ஆன்சர். அதை அப்படியே எடிட் பண்ணி ஏரில் போட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் அந்த எந்த மேட்டரும் கிடையாது. ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போன பிறகு அந்த போர்ஷனை மட்டும் எல்லாம் வந்து போட ஆரம்பித்தாங்க, கட் பண்ணி போட ஆரம்பித்தோன்னா என்ன மேட்ரு அப்படின்னு, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன சிவகார்த்திகேயனுக்கு இவருக்கு பிரச்சனை அப்படின்னு உள்ளே விசாரிக்கிறப்ப தான் இன்னொன்று மேட்டராக வெளியில் வருது. அப்போ வந்து இந்த பிரச்சனை இஷ்யூ இந்த இஷ்யூ வந்து ரைஸ் ஆகிறப்பயே என்ன பண்ணலாம், இமானு நேராக கம்பெனியில் கூப்பிட்டு இந்த வீடியோ டெலிட் பண்ணிடுங்க, அப்படி ப்ரைவேட்டில் போடுங்க, இல்லை அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்போ அவர் விட்டுட்டார்ல, அப்போ தெரிஞ்சுதான் விட்டுட்டுரு. அப்போ அவர் பஸ் அவுட் ஆகி சொன்ன மாதிரி தெரியல, வேணும்ட்டே சொன்ன மாதிரி தான் இருக்கு. இல்லை பஸ்ட் அவுட் ஆகி தான் சொல்லியிருக்காரு. அது வைரல் ஆனவனே அதை வந்து இமானுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பின்னாடி கிடைக்க ஆரம்பிச்சு. ஓகே இப்போ அது இமான் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கானு நாலு பேர் ஆளுகள் சொன்னால் என்ன, பேசிக்காக இப்போ நமக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சோர்ந்து போய் உட்காந்துருக்கோம், இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம்.
ஒரு 10 பேர் டெய்லி வந்து கவலைப்படாத நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு டெய்லி வந்து 4 பேர் அதை ஆறுதல் சொல்கிறப்ப என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆவாங்க. அதே மனநிலை தான் இமான். இமானுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கவலைப்படாதீங்க போனால் போட்டோம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்க இமான் வந்து ரைட் ஓகே நமக்கு வந்து ஒரு நம்ம ஒரு சரியான விஷயத்தை தான் பேசியிருக்கிறோம் தப்பு கிடையாது பேசிட்டோம் அந்த மாதிரியான மனநிலைக்கு இமான் வந்துட்டாப்ல. இதுதான் இமானுடைய பொசிஷன். இது இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு பக்கம் இமானுக்கு ஒரு 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 பக்கம் பேசிட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் எஸ்கே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவரோட முதல் மணி அவங்கள பற்றி பேசிட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னா இமானோட குழந்தைங்க வந்து இந்த விஷயத்தில் பெருசாக பாதிக்கப்படுவாங்க. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க கரியர் இன்னும் பெருசாக கூட போவோம், ஃபியூச்சரில் அவங்க நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் பொது வெளிக்கு வந்ததுனால, பொது வெளிக்கு முன்னாடி அது எல்லாமே ஒரு ரூமர், அதை ஜஸ்ட் லைக் தான் தள்ளி விட்டுட்டு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. பட் ஒருத்தவங்க அதை சொல்லும்போது அலிகேஷன் நிரூபிக்கப்படுது, அலிகேஷன் வந்து உண்மையாக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பாதிப்பாக இருக்கும். ஏன்னா இப்பயே பாதிப்பாக இருக்கும், சின்ன குழந்தைங்களாம் கிடையாது, 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க தான். அந்த குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூலில் பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா செலிபிரிட்டி தான் நானும் கேட்குறேன், எப்படி இருந்தாலும் பேசுவாங்க ஸ்கூலில். என்ன தான் டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் இல்லைன்னா பிள்ளைங்களாம் இப்போ எல்லா கையிலையும் மொபைல் தான் இருக்கு, எல்லா கையிலும் மொபைல் இருக்கு, எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எப்படி ரெக்கவரி ஆகி வரப்போதுன்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பொசிஷன் தான், சுச்சுவேஷன் தான். அந்த குழந்தைங்க எப்படி அதை மீடியேறி வரப்போறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே ரெண்டு பெண் குழந்தைகளாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.